வணக்கம் நேயர்களே, புதிகையின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்க இருப்பது இந்தியாவில் சாலை விபத்துகள் அதிகரிப்பது ஏன் என்பது பற்றி தான் இன்று விவாதிக்க இருக்கிறோம். சாலை விபத்துகளின் காரணமாக ஒரு வருடத்தில் பலர் உயிரிழக்கிறதை நாம் செய்தித்தாள்களிலும் கன்றாடம் தொலைக்காட்சிகளிலும் நாம் பார்த்து வருகிறோம். சாலை விபத்துகள் அதிகரிப்பதற்கு காரணம் உள்கட்டமைப்பு வசதிகள் சரியாக இல்லாதது காரணமா, அல்லது சட்டத்தை இன்னும் கடுமையாக்க வேண்டுமா, அல்லது தனிநபர்கள் ஒழுங்காக சாலை விதிகளை பின்பற்றவில்லையா என்ற பல்வேறு கேள்விகள் நம்மிடையே இருக்கின்றன. அதை பற்றி விவாதிப்பதற்கு நமது அரங்கிற்கு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்போம். முதலாவதாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து மற்றும் திட்டமிடல் பிரிவு கூடுதல் துணை ஆணையர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் வந்திருக்கார். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக மோட்டார் விகடனின் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆரோக்கியவேல் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். நன்றி. என்னுடைய கேள்வியை திரு ஆரோக்கியவேல் அவர்களிடம் தொடங்குகிறேன். நீங்கள் வந்து மோட்டார் விகடன் இதழுக்காக ஒரு வாகனம் விற்பனைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் டிரைவ்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க, பல சாலைகளை பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் நீங்கள் பல சாலைகள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ரேஸ் கோர்ஸ், பல ரேஸ் போன்ற தளங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சாலை விபத்துகள் அதிகரிப்பதற்கான காரணமாக நீங்கள் கருதுறது என்ன, உங்கள் களப்பணி மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன? இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போது ஊர் உலகம் அத்தனையுமே நம்ம எதை பற்றி பேசிகிட்ருக்கோம்னு கேட்டிங்கன்னா கொரோனா வைரஸ் பற்றியும் COVID-19 பற்றியும் தான் பேசிகிட்ருக்கோம். இந்த COVID-19 எப்படி நம்ம தாக்குமோன்ற பயத்தில் தான், இந்த அச்சத்தில் தான் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோம். ஸ்கூல் முதற்கொண்டு மூடி வைக்கிறோம், திருமணங்களை கூட தள்ளி வைக்கிறோம். இது எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் செலுத்தணுமோ அதில் ஒரு சிறிய பங்காவது நமது சாலை பாதுகாப்புக்கு நாம் நிச்சயமாக செலுத்தி ஆகணும். ஏன்னா இந்த COVID-19 இது ஏற்படுத்துகின்ற தாக்கம், உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய உயிரிழப்புகள், பாதிப்புகள், இதற்கு சற்றும் குறைந்தது கிடையாது சாலை பாதுகாப்பு. இந்த சாலை பாதுகாப்பு இன்மையால் வரக்கூடிய மரணங்களும் சரி விபத்துக்களும் சரி எண்ணிக்கை ரீதியாக பார்த்தோம்னா மிக மிக அதிகம். ஸோ அதனால் நிச்சயமாக ஒவ்வொருத்தருமே இந்த சாலை பாதுகாப்பு பற்றி நம்ம அதிக கவனம் செலுத்தணுன்றதை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக நம்முடைய சமூகம் என்பது ரிஸ்க் எடுக்காத ஒரு சமூகம்னு சொல்லுவோம். எதுலேயுமே ரிஸ்க் எடுக்க மாட்டோம். நண்பர் நடுவில் ஒருத்தர் வந்து என்ன கேட்டார்னா, ஒரு ஸ்டாக் புரோக்கர் அவர் ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டார். கவர்மெண்ட் பாண்டு தாங்க, இது பண்ண முடியுமான்ட்டு. இல்லை சார், ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது சார், எனக்கு வேணான்ட்டார். ஒரு 10,000 ரூபாய்க்கு ரிஸ்க்காக இருக்குது, நான் FDலே வச்சுக்கிறேன், இல்லை வீட்டிலே பணத்தை வச்சுக்கிறேன்னு சொல்கிற ஒரு சமூகம். ஆனால் சாலையில் பார்த்தீங்கன்னா அதே 10,000 ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப 10 தடவை யோசிக்கிறவர் சற்றும் யோசிக்காமல் ரெட் லைட் இருக்கா, ஆரஞ்சு லைட் இருக்கா, க்ரீன் லைட் இருக்கான்னு கூட பார்க்காம, எதற்கு என்ன வாகனம் இருக்குது எதுவுமே பார்க்காம சட்டுன்னு ஒரு கேப் கிடைச்சா அப்படி ரிஸ்க் எடுக்கிறார். எதை ரிஸ்க் எடுக்கிறார்? 10,000 ரூபாய் ரிஸ்க் எடுக்கல, உயிரை ரிஸ்க் எடுக்கிறார். அவர் உயிரை பணயமாக வைக்கிறார். ஸோ இதுதான் வந்து அவர் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம். 10,000 ரூபாய்க்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்பட ஒருத்தர் ஒரு தன் உயிரையே எப்படி பணைய வைக்கிறாருன்றது. ஆனால் இதுதான் உண்மை. நம்ம அத்தனை பேரும் இதான் ரிஸ்க் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். இதில் எல்லாருமே நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். இந்த சாலை பாதுகாப்புன்ற விஷயத்தில் பொறுத்த மட்டும் இதை யார் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால், நிச்சயமாக வந்து சாலையை பயன்படுத்தக்கூடிய எல்லா வாகன ஓட்டிகளும், சாலையில் நடந்து போகக்கூடிய பாதசாரிகள், இவங்க ஒரு ஸ்டேக் ஹோல்டர் ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த அரசாங்கம் இயற்றுகின்ற சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், அவங்க போலீஸ்காரங்க, RTO, இவங்களும் ஒரு முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ். மூன்றாவது, வாகனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய OEMs சொல்கிற ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ், கார், பைக், பஸ் இதெல்லாம் தயாரிக்கிறவங்க, இந்த மூன்று பேருமே இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இந்த மூணு பேருமே என்ன செய்யணும், இதை நம்ம இந்த ஓவர் டிஸ்கஷன் நம்ம பார்க்கலாம். இல்லை கண்டிப்பாக, அதாவது சார், இப்போ நீங்கள் வந்து இப்போ களப்பணியில் வந்து போக்குவரத்துக்கு திட்டமிடல் பிரிவுலலாம் இருந்திருக்கீங்க. குறிப்பாக அந்த சாலை விபத்துகளை தடுப்பதற்கு உங்களுடைய எதனால் அதிகரித்ததற்கான என்ன காரணம், அதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்? முதலாவது நம்ம பொது ஜனங்கள்கிட்ட அல்லது நம்ம எல்லார்ட்டையுமே ஒரு ராங் நோஷன் இருக்குது. விபத்துக்கள் இப்போ வந்து தமிழகத்துலேயும் சென்னையிலையும் பலவிதமான நடவடிக்கைகளை எடுத்து ஏகப்பட்ட விபத்துகள் குறைச்சிருக்கிறாங்க. நீங்கள் கீழ்கண்ட சாட்டுகளை பார்த்தாலே தெரியும். பெரும்பாலும் எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா, இந்த சாலை விபத்துக்கு ஒரு துறை மட்டும்தான் அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை. அதாவது சாலை பாதுகாப்பு உறுதி பண்ணணுன்னா முத பிளானிங் ஸ்டேஜ்லேயே வரணும்.
ஒரு திட்டமிடல். இப்போ வந்து நம்ம சென்னையில் ஃபஸ்ட் மாஸ்டர் பிளான், செகண்ட் மாஸ்டர் பிளான் அந்த மாதிரியெல்லாம் நம்ம போட்டு நம்ம திட்டமிட்டோம். பட் அதை வந்து நடைமுறைப்படுத்துறதில் ஏகப்பட்ட சிக்கல் இருந்துச்சு. ரெண்டாவது, நான் திட்டமிடுறது ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு பின்னால் என்ன நடக்குங்கிறதுக்கு நான் திட்டமிடும்போது அதுக்கு முன்னாலேயே 10 வருஷத்துலேயே நான் என்ன 25 வருஷம் கழித்து சென்னை எப்படி இருக்குன்னு நான் நினச்சேனோ அது 10வது வருஷத்துலேயே வந்துருச்சு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அர்பன் மைக்ரேஷன். சென்னை மட்டும் இல்லை, கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருநெல்வேலி எல்லா பெரிய நகரங்கள்லேயும் சின்ன கேள்வி, இது இப்போ திட்டமிடலாம் புதுசாக ஒரு நகரை உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு திட்டமிடலாம், இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இடத்துல டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்கும்போது அதுக்கும் திட்டமிடல் அவசியம். ஏன் அவசியம்னா, இப்போ வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பை தேடி நகரங்களுக்கு வர்றாங்க. ஸோ அப்போ அங்கே என்ன நகரங்களுக்கு வர்றதோட நோக்கம் என்ன? வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பை கிராமங்கள்லேயே நம்ம கொடுத்தோன்னா அவங்க ஏன் நகரத்துக்கு வரப்போகிறாங்க? இப்போது சென்னையில் நீங்கள் 4G இருக்குது, அதே கிராமத்துலேயும் 4G இருக்குது. அட்லீஸ்ட் இப்போவாவது நம்ம வீ கேன் அந்த அர்பன் மைக்ரேஷனை நம்ம அட்ரஸ் பண்ணோம். அந்த அர்பன் மைக்ரேஷனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு ரோடு விற்று வந்து 100,000 வாகனம் இந்த சாலையில் செல்லலாம் அப்படின்னா இப்போ 2 லட்சம் 2.5 லட்சம் வாகனங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இது இப்போ இந்த ஒரு அதனால் என்ன ஆகுது, பயணிகளுடைய நேரம் 2 மடங்காகுது. ஒரு மணி நேரத்தில் ஆஃபீஸுக்கு போனவங்களுக்கு 2 மணி நேரம் ஆகுது. அதுக்கு காரணம், நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் 50 கிலோமீட்ரு வேகத்தில் நான் போயிருப்பேன். இப்போது 25 கிலோமீட்ரு, 10 கிலோமீட்ரு, 15 கிலோமீட்ரு அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளவு தூரம் நம்ம வந்து டிட்டரேஷன் ஆகுது. இதுக்கெல்லாம் வால்யூம் ஆஃப் வெஹிக்கிள் தான் காரணம். ஸோ அந்த சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 55 லட்சத்துக்கு மேலே வாகனங்கள் ஓடுது. தமிழக கணக்கு எடுத்துக்கிட்டால் ஈக்குவலி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுலேயும் ஒரு மோசமான சூழ்நிலை என்னென்னா, 2 சக்கர வாகனங்கள் கிட்டத்தட்ட 90%, 87-87% 2 சக்கர வாகனங்கள் தான் நம்ம வெஹிக்கிள் பாப்புலேஷனில் இருக்குது. 45 லட்சம் 2-வீலர் சென்னையில் மட்டும் இருக்குது. இப்போ இந்த 2-வீலருங்கிறது பேசிக்காக எடுத்துக்கிட்டால், ஒரு தாம்பரத்துலேருந்து நீங்கள் பாரிஸுக்கு வரணுன்னா ஒரு 60 பேர் பயணம் பண்ணால் 60 2-வீலர் வேணும். அவங்க வந்து ஒரு 10 பஸ்ஸு போகிற இடத்த அந்த 60 2-வீலர் ஆக்குப்பை பண்ணுவோம். அதே நேரத்தில் ஒரு பஸ்ஸில் 60 பேர் பயணம் பண்ணுவாங்க. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பஸ்ஸு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-200 ரூபாயில் பாரிஸுக்கு அந்த செலவில் கொண்டாந்து 60 பேரை கொண்டாந்து விட்டுரும். பட் 2-வீலர் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் 1 லிட்ரு டீசல் பெட்ரோல்னாலும் எங்கே போகுது? கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். சார், இப்போ சார் சொல்கிறதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து வாகன பெருக்கம். இப்போ வந்து முன்னாடிலாம் வாகனம் வாங்குறது என்பது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. இப்போது ஈஸி இஎம்ஐயில் வந்து 1 ரூபா கொடுங்க வண்டியை எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து அதிகமாக வருது. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரியோ, நம்ம டெல்லியில் இருக்கிற மாதிரியோ கார் பூலிங் சிஸ்டம் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லையா? அதை பற்றின ஏதாவது ஒரு நடைமுறைகள் இருக்கா அவங்களை பற்றி உங்கள் பார்வையில்? அதாவது மாஸ் டிரான்ஸ்போர்ட், பஸ் ட்ரெயின் இது போல் ஒரு பொது போக்குவரத்துக்களை மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம எல்லா ஊர்களையும் பார்க்குறோம். குறிப்பாக வெளிநாடுகளில் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாகவே நான் அங்கே என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, பல பேரும் வந்து என்ன தான் வீட்டில் 2-3 கார் இருந்தாலும் கூட அவங்க பல சமயங்கள் அலுவலகத்துக்கு போகிறதுக்கோ இல்லை வேறு வேலைகளுக்காக செல்லும்பொழுதோ நிச்சயமாக மாஸ் ராபிட் சிஸ்டத்தில் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த ஊரில். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது அங்கே, என்னென்னா இந்த லாஸ்ட் மினிட் இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, இங்கேருந்து நான் ஒரு ஸ்டேஷன் போய் இறங்கிட முடியும், அங்கேருந்து நான் கரெக்டாக நான் போய் சேர வேண்டிய இடத்திற்கு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டோ இல்லை பஸ் பிடிச்சிட்டோ போகணும்னா அந்த இடத்துக்கு அதுக்கான வசதிகள் வாய்ப்புகள் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை மாஸ் ட்ராஃபிக் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை சப்அர்பன் ட்ரெயினாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரே டிக்கெட்டே கூட கொடுத்துட்றாங்க. அந்த ஒரே ஸ்மார்ட் கார்டு வச்சு எல்லாமே ட்ராவல் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையோடு இயந்து போயிடுது.
இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடக்கிறதுன்றது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. ஆனால் நம்மளுடைய வளர்ப்போ நம்மளுடைய சூழலில் நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கூட்டர் எங்கே போய் நிறுத்துகிறோமோ இல்லை பைக் எங்கே போய் நிறுத்துகிறோமோ அந்த இடத்துலையே நம்ம வந்து கை நீட்டுற தூரத்தில் நமக்கு வந்து கவுண்டர் இருக்கணும், அப்படியே கடையில் போயிட்டு வாங்கணுன்றது பல பேருக்கு வந்து அப்படி ஒரு வளர்க்கப்பட்டுட்டோன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க நடக்கிறத ரொம்ப இயல்பாகவே பார்க்குறாங்க. அவங்க நம்ம ஊரில் இருக்க மாதிரி சார் சொன்னாங்க இல்லையா, பிளானிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பல பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லைன்னா எந்த எந்த இடத்துலையுமே வந்து அவங்களுக்கு லைசன்ஸே முதல்ல இருக்காது. பாப்புலேஷனும் நம்ம நாட்டில் அது ஒரு க்ரைட்டீரியா இருக்கலாமோ ஒரு கேஷன். ஆமாம், நிச்சயமாக நம்மளோட டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்றது நீங்கள் சொல்கிற மாதிரியே நம்ம ஊரில் உதாரணத்துக்கு நீங்கள் இத்தாலியை பற்றி அதிகமாக பேசுறதுனால சொல்கிற புரியுதுக்காக, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அங்கே வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 1,500 பேர் இருக்காங்கன்னா, நம்ம ஊரில் சென்னை குறிப்பிட்ட பார்க்கணும்னா ஒரு 25,000 பேர் இருக்கும் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. ஸோ பாப்புலேஷன் நம்ம ஊரில் அதிகம், சாலைகளுடைய அளவும் ரொம்ப கம்மி தான். ஸோ இங்கே தான் அதிகமாக வந்து இந்த மாஸ் ராபிட் சிஸ்டத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டிய தேவையே இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த மெட்ரோ ட்ரெயின் போன்ற விஷயங்கள்லாம் அதிகமாக வந்திருக்கு. ஒரு தொலைநோக்கு பார்வையில் பல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் சார் சொன்ன மாதிரி மக்கள் தொகை அவங்க நினைக்கிறத விட அதிக அளவில் பெருகிறதுன்ற ஒரு பிரச்சனையே இருந்துகிட்ருக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். சார், இப்போ அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது இப்போ இந்த சட்டத்தின் வாயிலாக இந்த சாலை விபத்துகளை குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருது. இப்போ கடந்த வருடம் கூட ஒரு மோட்டார் வாகன சட்டம்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்தாங்க. இந்த ஃபைன்லாம் வந்து பெனால்ட்டிலாம் ரொம்ப அதிகப்படுத்துறது. உதாரணத்துக்கு லைசன்ஸ் இல்லாமல் போனால் முன்னாடி 500 ரூபான்னா இப்போ 5,000 ரூபீஸு. அடுத்தது வந்து இப்போது ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து சிறை தண்டனை, அது மாதிரி அபராதங்கள் அதிகமான தொகை, இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் தொடர்ந்து இந்த விபத்துகள் வந்து அது குறையில. இப்போ சட்டம் வந்து எதனால், சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல பிரச்சனையா இல்லை எதில் பிரச்சனை இருக்குது அதில்? இல்லை, ஜென்ரலாக எல்லா இப்போ இந்த துறையில் வல்லுநர்கள் கூறக்கூடியது என்னென்னா, இப்போ யாரையுமே கம்பல் பண்ணி இந்த வேலையை செய்ய, ஒரு சின்ன குழந்தைய கூட நம்ம அட்வைஸ் பண்ணி ஒரு வேலை வாங்குறத விட அதை மிரட்டி நம்மளால் வேலை வாங்க முடியாது. இப்போ கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் அலாமியாக ஃபைன் போட்டிருக்கிறாங்க, சாதாரண ஃபைன் இருக்கும்போது கூட. இப்போ ஒவ்வொரு அஃபென்ஸுக்கும் இப்போ அமெண்டட் ஆக்டில் ஒவ்வொரு அஃபென்ஸும் 10,000, 20,000, 6 மந்த்ஸு, ஃபஸ்ட் அஃபென்ஸுக்கு 6 மந்த்ஸு, அப்புறம் ரிப்பீட்டட் அஃபென்ஸுக்கெல்லாம் 1 இயர் பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. ரெண்டாவது, முன்னாலேலாம் ஒரு ஒரு வண்டி ஃபேட்டல் ஆக்சிடெண்ட்டில் இன்வால்வ் ஆச்சுன்னா இப்போ வந்து புது சட்டத்தில் அந்த ஃபேமிலிக்கு வந்து அந்த விக்டீமோட டிசீஸோட லீகல் லேயரை போய் பார்த்து அவங்கள வந்து ஆறுதல் சொல்கிறத ப்ரொவிசர் இருக்குது, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற ப்ரொவிசர் இருக்குது. முன்னாலேலாம் பையனை கட்டிகிட்டு போயிடுவாங்க, இப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லை, சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து ஒரு வாகனம் ஓவர்லோடுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே 20,000 ரூபா ஃபைனு ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா டன்னுக்கும் இது இருக்குது. அதே மாதிரி விபத்துகளுக்கு மேஜர் காரணம் ஓவர் ஸ்பீடு. ஓவர் ஸ்பீடுங்கிறது சென்னையில் பெரும்பாலும் இல்லை, இந்த NH-ல ஓவர் ஸ்பீடு 140, 120 வாகனங்கள் போகிறத கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நேர்களே, இந்தியாவில் சாலை விபத்து அதிகரித்து வருவது ஏன் என்ற தலைப்பில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விவாதிப்போம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. லைஃப் மாறப்போகுது ஜெ, இனிமே 8 மணி நேரம் தூக்கம் இல்லை, லேட் நைட் மூவிஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிஸும். ரொம்ப சரியா சொன்ன, நம்ம குழந்தையோட ஃபியூச்சருக்காக இனிமே ஹாலிடேஸ் இல்ல, ஷாப்பிங் இல்ல, வீண் செலவுங்கற பேச்சே இல்ல. ஆனா நம்ம குழந்தையோட ஃபியூச்சர் ஏற்கனவே செக்யூர்டா இருந்தா? நிஜமாவா? நான் அப்பா வாயிருக்கீங்க, சன்னியாசி இல்ல, வாழ்க்கைய விடுவேன், ஹாலிடேஸ் விடுவேன். ஸ்மார்ட்டான உங்களுக்கு பிரையாரிட்டி கிளியரா இருக்கு, மத்ததெல்லாம் அப்புறம்தான். புது வரவிற்கு முன்பு LIC. வணக்கம், நான் NSO-ல இருந்து சர்வே பண்ண வந்தேன். வாங்க. மது, உனக்கு NSO பத்தி தெரியுமா? ஆமா தெரியும். NSO-வோட வேலை வீடு வீடா போய் உடல் நலம், கல்வி, வீட்டு செலவு, விவசாயம், வேலை வாய்ப்பின்மை போன்ற சமூக பொருளாதார விஷயங்களை சர்வே செய்வதுதான். ஆமா, அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன், சர்வே தொடர்பான உங்க அடையாளம் ரகசியமா வைக்கப்படும். NSO சர்வே இந்திய அரசின் வளர்ச்சி மற்றும் நலச்சட்டங்கள் மற்றும் திட்டங்களை உருவாக்குவதில் பயன்படுத்தப்படும். குட், அதனால நாங்க உங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒளிவு மறைவு இல்லாம சரியான பதில சொல்லுவோம்.
வளர்ச்சியில் பங்கு பெறுங்கள். NSOவுக்கு சரியான விவரங்களை அளியுங்கள். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ், இந்திய அரசு. தொடர்ந்து பேசலாம் சார். இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க, பட் ஆனாலும் அந்த விபத்துகள் வந்து எண்ணிக்கை குறையிலையே. நம்ம வந்து ஒரு கிராஃப் போட்டோன்னா வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே போகுது. அதான் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்றதா என்னுடைய. இது ஆக்சுவலாக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜென்ரலாக வல்லுநர்கள் சொல்கிறது என்னென்னா, எஜுகேஷன், அதாவது 90% ஆஃப் ஆக்சிடென்ட் வந்து ஹியூமன் எரரால் தான் நடக்குது. அது வந்து சர்வேயில் தெரிய வருது. 90% விபத்துக்கள் மனுஷ தவறுகளால் தான் இருக்குது. மனுஷ தவறுகளுக்கு ரெண்டு காரணம், ஒன்று இல்லிட்ரஸி, இன்னொன்று சார் சொன்ன மாதிரி அவேர்னஸ்ஸு இல்லாதது. தெரிஞ்சோம் இந்த மாதிரி பண்ணால் இது விபத்துக்குள்ளாகும், இதில் உயிர் சேதம் வரும் அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம தப்பு பண்ணுறோம். கண்டிப்பாக சார். ஸோ இதை வந்து சட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த விபத்து நடக்காத அளவுக்கு நான் என்ஷூர் பண்ணணும்னா ஒரு நேரான ஒரு சாலையில் எந்த ஆக்சிடென்ட் நடக்காது. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் சார். இப்போது பைக் ரேசிங் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போது இரவு நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாலைகளில் ஒரு குறைஞ்சபட்சம் அந்த லைசன்ஸ் வாங்குற ஏஜுக்கு இல்லாத ஒரு லைசன்ஸ் இல்லாமலே வந்து எல்லா சிறுவர்களும் வண்டி ஓட்டுறதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு பெற்றோர்களும் ஒரு சிலையில் குறை சொல்லப்படுது, அவங்க வண்டி அவங்கையே வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. கவர்மெண்ட்டில் கூட வந்து அவங்களுக்கு எதாவது அவங்க ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னா பெற்றோர்களுக்கு தண்டனைன்னு சொன்னாங்க. ஆனாலும் அது குறைஞ்ச பாடில் இன்றைக்கும் நம்ம வந்து சென்னையில் வந்து இந்த பைக் ரேசிங்கை தொடர்ந்து பார்க்குறோம். அதனால் உயிரிழப்புகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இதை பற்றி உங்கள் பார்வை. இது வந்து இப்போ ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆகிடுது. இந்த அதுவும் இளைஞர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இப்போ சீன் காட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல் பெரிய பைக், ஒரு 1 லட்சரூபா பைக், 2 லட்சரூபா பைக், ஈவன் 10-15 லட்சரூபா பைக்கெல்லாம் இருக்குது. கார் விலையே ஒரு 5 லட்சரூபா வாங்கிடலாம். ஆனால் பைக் வந்து நீங்கள் எந்த ரூபா சொன்னாலும், எத்தனை லட்சங்கள் சொன்னாலும் அந்தளவுக்கு பெரிய பைக்ஸ் எல்லாம் இப்போ வந்துடுச்சு. அந்த பைக் ஓட்டுறதுக்குன்னு ஆனால் தனியான சாலைகள் இருக்குது, ரேஸ் ட்ராக் இருக்குது. நான் பல ரேஸ் வீரர்களோட பேசும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சார் எனக்கு ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறேன், ஆனால் வந்து ரோட்டில் ஓட்டுறது தான் வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குன்ட்டு. உண்மை அது. ஏன்னா அங்கே ஒரு மணிக்கு ஒரு 240 கிலோமீட்டர் வேகத்தை அங்கே போகிறாங்க ரேஸ் ட்ராக்கில். ஆனால் அது அங்கே ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதற்கான அவங்களோட இது இருக்குது, பாதுகாப்பு கவசங்கள் வச்சுருக்காங்க. ஹெல்மெட்லேருந்து ஆரம்பித்து, ஷூலேருந்து ஆரம்பித்து, அதற்கான கியர்லாம் பக்காவாக இருக்கும். நீங்கள் பல ரேஸில் பார்த்துருக்கலாம், 8 மாதிரி உருண்டு போகும் வண்டிகள்லாம். பட் இருந்தாலும் அவங்க வந்து ஜூஸை தட்டி விட்டுட்டு எழுந்து வர்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா பக்கத்தில் ஆம்புலன்ஸும் இருக்குது. ஸோ எல்லா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே சேஃப்டியாக இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தர் ரேஸில் கலந்துக்கணும்னு நினச்சோம்னா, நான் இங்கே நம்ம மெட்ராஸ்லேயே இருக்கேன், இருங்காட்டுக்கோட்டையில் இருக்குது. கோயம்புத்தூர் பக்கம்னா கோயம்புத்தூரில் கரி மோட்டர்வே இருக்குது. ஸோ நம்ம ஊரில் தான் வந்து இந்தியாவிலேயே வந்து இது மாதிரி மிகப்பெரிய 2 ரேஸ் ட்ராக் இருக்குது. ஸோ நிச்சயமாக அங்கே போய் தான் அவங்க ஓட்டணும். பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகளில் ஓட்டினாங்கன்னா அது யூ ஆர் புட்டிங் த அதர் ரோட் யூசர்ஸ் அட் ரிஸ்க். நீங்கள் மோதணும்னு அவசியமே கிடையாது. என் பக்கத்தில் அப்படி வந்தீங்கனாலே நான் அந்த பயத்திலேயே, நான் அந்த சத்தத்திலேயே நான் வந்து என் பேலன்ஸ் விழுந்துடும், நான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு த்ரில், ஆனால் என்னோடய உயிர் அது பறிக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு இறப்புன்னு ஒன்று ஏற்பட்ட பிறகு தான் வந்து பைக்கை சீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது வந்து இந்த நடவடிக்கைகளை தடுக்கிறதுக்காக தொடர்ந்து கண்காணிப்பாக இருக்கட்டும் நடக்குது. அது வர வரைக்கும் வந்து பெரிய அளவில் அது கண்காணிக்கப்படுதான்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல இருக்குது. ஆமாம், சட்டங்கள் போட்டு மட்டுமே இது பல விஷயங்களில் வந்து நம்ம தடுத்துட முடியாது. சார் சொன்ன மாதிரி இதில் வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வு வேணும். ஏன்னா இந்த விஷயங்களை பட்டால் தான் தெரியுது அந்த, ஆனால் அதுக்கான விலை என்னன்றதை நம்ம தான் வந்து எல்லோரும் எஜுகேட் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்மளுடைய இளைஞர்களுக்கு. இன்ஃபேக்ட் இளைஞர்கள் தான் பல இடத்துல முன்னுதாரணமாக இருக்கணும். பட் ஆனால் அந்த பியர் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது அவன் அந்த வண்டி வச்சுருக்கான், அவனோட நான் இன்னொரு பெரிய வண்டி வச்சுருக்கணுன்ற அந்த ஒரு மனோபாவம் தான். இல்லை இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லும் போது ஒரு விஷயத்தை நான் ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஒன் மோர் திங். நீங்கள் சில புள்ளி விவரங்கள்லாம் பேசுனீங்க. புள்ளி விவரம் பேசும்போது கடந்த அதாவது உலகத்திலேயே ஒரு வருடத்திற்கு 15 லட்சம் பேர் மரணம் அடைகிறாங்க சாலை விபத்துக்களில். அப்படின்னா இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏறக்குறைய அங்கே 15 லட்சம்னா இங்கே 1.5 லட்சம் பேர் இந்தியாவில் வந்து மரணம் அடைகிறாங்க. அதில் 10% ஏறக்குறைய பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15,000 பேர் தமிழ்நாட்டில் வந்து மரணம் அடைகிறாங்க. ஆனால் இப்போ இந்த எண்ணிக்கை இருக்குது இல்லையா, இதை கடந்த ஒரு வருடங்களாக வெகுவாக குறைந்திருக்கிறது. இதை வந்து நம்ம மத்திய அரசாங்கமும் சரி, உச்சநீதிமன்றமும் சரி, எல்லாமே வந்து தமிழக அரசுக்கு வந்து இந்த எடுத்த நடவடிக்கைகளுக்காக அவங்க வந்து பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க.
ஆனால் அதே சமயத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சார் சொன்னார், வெறும் ஓவர் ஸ்பீடிங்கால் மட்டும்தான் இல்லை வந்து ஓட்டுபவருடைய கவனக்குறைவால் மட்டும்தான் விபத்துகள் நடக்கிறதா சொல்ல முடியாது. இதற்கு முன்னப்பெற காரணங்கள் இருக்குன்னு முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்பீட் பிரேக்கரே போடுறோம். ஸ்பீட் பிரேக்கர் எதுக்கு போகிறோன்னா, இட்ஸ் ஸ்லீப்பிங் போலீஸ் மேன் தான் சொல்லுவோம். பட் அதால் ஸ்பீட் பிரேக்கராலேயே பல மரணங்கள் நடந்துகிட்ருக்கு. அதே போலவே பாட்வெல்ஸ், குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய சாலைகளால் ஏற்படக்கூடிய விபத்துகளும் கணிசமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக நீங்கள் ஏற்படக்கூடிய இருக்கிறது தான். சாலையோர ஆக்கிரமிப்புகள், நாம் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறோம், பல விதமான விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணாலும் கூட பல பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்கிரமிப்பு பிடியில் தான் இருக்குது. கண்டிப்பாக அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி பண்ண வேண்டியது, அந்த போக்குவரத்து இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இதுவும் முக்கியமான காரணம். கண்டிப்பாக சார். சார், இப்போ வந்து லைசன்ஸ் வாங்குற இடத்துல வந்து இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொன்னார். இப்போ வந்து ஒரு சாலை சந்திப்புகளில் தான் விபத்துகள் அதிகமாக இருக்குது. ஒரு சென்ட்ரல் ஸ்ட்ரெச்சுகளை விட சாலை சந்திப்பில் ஏன் விபத்து ஆகுதுன்னா, இப்போ கத்திப்பாரா ஜங்ஷன் எடுத்துக்கோங்க, அந்த ஜங்ஷனில் ஒரு ஃப்ளைஓவர் இருக்குது. அவர் யாரும் யாருக்காகவும் நிற்க வேண்டியதில்லை. அங்கே நோ ஜீரோ கிறிஸ் கிராஸ், அதாவது கிறிஸ் கிராஸ்னா ஒரு வண்டியும் ஒரு வண்டியும் குறுக்கால் போகிற ஒரு சிச்சுவேஷன். அங்கே வந்து ஒரு நாலு ஃபோர் வே ஜங்ஷன் சொல்லுவோம், அதில் வந்து கிட்டத்தட்ட 32 கிறிஸ் கிராஸ் இருக்குது. அந்த 32 கிறிஸ் கிராஸால் 32 ஆக்சிடென்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அந்த இடத்துல அந்த பாலம் வந்த பிறகு ஆக்சிடெண்ட்டே ரேராக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் நம்ம என்ஷூர் பண்ணோன்னா நம்ம வந்து கேஸ் போட வேண்டியதில்லை, நம்ம விபத்து ஆட்டோமேட்டிக்காக அது குறைச்சிரும். அது நம்மகிட்ட லேக்கிங்கு. அது காரணம் வந்து நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரி, நம்மகிட்ட ரிசோர்ஸ் கம்மி, இருக்கிறதில் ப்ரியாரிட்டிஸ் பண்ணி தான் நம்ம ஜங்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம வந்து கிரேட் செப்பரேட்டர் இந்த மாதிரி பண்ணுறோம். ரெண்டாவது ஓவர் ஸ்பீடுன்னு நான் சொல்கிறதுல என்னென்னா, ஒரு சயின்டிஃபிக்கலாக பல பேருக்கு அது தெரியாது. இப்போது ஓவர் ஸ்பீடு நான் போகிறதுனால பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் என்னென்னா, நான் வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து பிரேக் போடணும்னு நான் மனசில் நினைக்கும்போது 3/4 செகண்ட் கடந்துருது. அந்த 3/4 செகண்டில் நான் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் நான் 12 மீட்ரு போயிடுவேன். அதுக்கப்புறம் பிரேக் போட்ட பிறகு 3-4 மீட்ரு 16 மீட்ரு நான் என்னுடைய வண்டி போயிடும். ஸோ இந்த 16 மீட்டரில் யார் வந்தாலும் என்னால் அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு 70 கிலோமீட்டரில் போனால் என்னுடைய பிரேக்கிங் டிஸ்டன்ஸு 20 ஆயிரும். நான் 40 கிலோமீட்டரில் போனால் பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் குறையும். இப்போ டிஸ்க் பிரேக் மாதிரி பவர்ஃபுல் பிரேக் வந்து அதுலேயும் விதையும் பவர் பிரேக்குங்கிறது அந்த ரியாக்ஷன் டைமில் உள்ள அந்த டிராவலிங் டிஸ்டன்ஸை எதுவும் பண்ணாது. ரியாக்ஷனுங்கிறது ஒரு மனுஷனுக்கு 3/4 செகண்ட் ஆகுது. நான் ஒரு ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். இப்போ நான் ஒரு கல் எடுத்து உன் மேலே ஏறிறேன், அது கல் அதை நான் தடுக்கணும்னு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு யூ ரிக்வயர் இப்போ ஒரு 3/4 செகண்ட் ஆகுது. அந்த 3/4 செகண்டில் டிராவல் ஆகிற டிஸ்டன்ஸில் சார் சொன்ன மாதிரி என்ன ஆட்டோமேட்டிக்கு, இப்போ வந்து ஏபிஎஸ் இருக்குது. முன்னால் பிரேக் அடித்தா ஸ்கிட் ஆகி போகும், இப்போ ஏபிஎஸ் பிரேக்கு ஸ்கிட் ஆகாது. அதை வந்து இப்போ அது வந்து கிளைஜ அப்படி பிடிச்சி பிடிச்சி விட்டு இம்மிடியட்டாக பிரேக்கை இது பண்ணும். இது இல்லாமல் ரிட்ராடர்னு ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணுது, நீ ஆக்சிலேட்டர் கால் வச்ச உடனே இன்ஜினுக்கு ஒரு ஹை ப்ரெஷர் ஹைட்ராலிக்கு ஆயில் சப்ளை பண்ணி இன்ஜினை ஸ்டாப் பண்ணுது. முன்னால் வெறும் பிரேக் மட்டும் நம்பியிருந்தோம், இப்போ வந்து சிபிஎஸ்னு ஒன்று இருக்குது. முன்னாலெல்லாம் ஒரு ஃப்ரண்ட் வீலை பிடிச்சா ஃப்ரண்ட் வீல் மட்டும்தான் இருக்கும் டூ வீலரில், இப்போ வந்து அந்த சிபிஎஸ் மூலமாக நீங்கள் வந்து எந்த லிவரை பிடிச்சாலும் ரெண்டுக்கும் ஒரு சிங்கர்னைஸ் ஆகி ரெண்டு வீலும் நிற்கும். ஸோ அந்த மாதிரி என்னதான் அட்வான்டேஜ் மெக்கானிக்கல் சைடில் இருந்தாலும் அதோட சப்போர்ட்டு அந்த 4 மீட்டருக்கு 4 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, இந்த ரியாக்ஷன் டைத்தில் போகிற டிராவலிங் இது, அதனால ஸ்பீடு வந்து ரொம்ப முக்கியமான காரணம். கண்டிப்பாக சார். அதோட சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசும்போது இப்போ நம்ம வந்து சிட்டிக்குள்ள விஷயங்கள் சார் சொன்னாங்க. இப்போ நம்ம ஹைவேலலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ இந்த தங்க நாற்கர சாலையெல்லாம் வந்த பிறகு முதல்லலாம் ஒரு 2 வண்டி ஆப்போசிட்டெலாம் வந்துட்டு இருக்க வேண்டிய சூழல் இருந்தது. இப்போ இந்த 4 வழி சாலை இது மாதிரியான போட்டது பிறகு வண்டிகள் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகுது. அப்படியுமே வந்து ஆக்சிடென்ட் லெவல்ஸ் வந்து பெரும்பாலும் விபத்து நடக்கிறது தேசிய நெடுஞ்சாலைகளில் தான். அதில் அப்படியே அந்த எண்ணிக்கைகள் குறையலையா, என்ன காரணம் அப்படின்ற விஷயம்? இதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபத்தீக் அப்படின்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து சவாரிகள் கிடைக்கும் போது தூக்கம் இல்லாமல் வண்டி ஓட்டுறாங்க. குறிப்பாக வந்து விடிகாலையில், அதாவது விஆர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு காலையில் 3 மணிலேருந்து 6 மணி மட்டும்தான் அதிகமான விபத்துக்கள் நடக்கக்கூடியது.
ஸோ அந்த டைமில் லாரி டிரைவரும் ஓட்டுவாங்க, இது போல் ஆட்களும் ஓட்டுவாங்க. அதனால் இந்த அந்த மாதிரி பர்டிகுலர் நேரங்களில் காலையில் ஒரு 3 மணிலேருந்து ஒரு பகல் ஒரு 5 மணி மட்டும் வண்டியை நெடுஞ்சாலைகளை ஓட்டாமல் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பொதுவாகவே தூக்கம் வரக்கூடிய ஒரு நேரம், அது மட்டும் தூக்கத்தை கட்டுப்படுத்துகிறவங்களும் கட்டுப்படுத்த முடியாது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இரவு நேரங்களில் போகும்போது பல டெக்னிக்ஸ் இருக்குது. பல டெக்னிக்ஸ் இருக்குன்னா எதிர்க்க வரக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சத்தை பார்த்தே ஓட்டினோம்னா ஒரு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை நோக்கி தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டே இங்கே திருப்பிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நமக்கு நம்மளோட ஹெட்லைட்டோட வெளிச்சம் ரோட்டில் விழும்போது அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு தான் வண்டி ஓட்டணும், அப்போ தான் வந்து விபத்துக்கள் இல்லாமல் ஓட்ட முடியும். மூன்றாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து பல வாகனங்களில் வந்து இப்போதைக்கு வந்து என்ன தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கூட பல வாகனங்கள் ரிஃப்ளெக்டர்ஸ் இல்லை. ஹைபீம் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிடுறாங்க, அது ஒரு முக்கிய காரணம், அது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இது மாதிரியான பல காரணிகள் வந்து தான் வந்து ஹைவேஸில் விபத்துகள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம். முக்கியமாக என்னென்னு கேட்டால், ஸ்லோ மூவிங் வெஹிக்கல்னால் அதுக்குன்னு ஒரு ட்ராக் வேணும், ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கலுக்கு ஒரு ட்ராக் வேணும். ஆனால் லேன் டிசிப்ளின்றது நம்ம ஊரில் வந்து அந்த உடனே நம்ம ஒன்றும் பழக்கப்படலை அந்த லேன் டிசிப்ளினுக்கு. ஸோ அதனால் ஸ்லோ மூவிங் வெஹிக்கல் தான் பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கே வந்து வழிவகுக்குது. ஏன்னா அதை ஓவர் டேக் பண்ணணும்னு வரும்போது தான் எதிர்க்க வர வாகனத்தோடு நம்ம மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு. கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் சார். சார், இப்போ வந்து இந்த லைசன்ஸ் எல்லாம் வழங்குறாங்க கொடுக்குறது இல்லையா இல்லையா, அது வந்து சரியான நபர்களுக்கு வழங்கப்படலை, அதன் மூலமாகவும் சில ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வருது, அதில் சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால வந்து பிரச்சனைகள் வருதுன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இல்லை, நீங்கள் சொன்ன காரணங்கள்லாம் முன்காலங்களில் இருந்திருக்கலாம். இப்போ வந்து ஒரு எல்எல்ஆர் எடுக்கணுனாலே முதல் அவருக்கு கிளாஸு எடுக்கிறாங்க, டிரைவிங் ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கிறாங்க. சும்மா நேரடியாக நான் போய் லைசன்ஸ் வாங்க முடியாது, ஒரு டிரைவிங் இன்ஸ்டியூட்டில் நான் 1 மாதம் ட்ரைனிங் எடுத்தால் தான் நான் வந்து எல்எல்ஆர் ரெகுலர் லைசன்ஸ் வாங்க முடியும். இந்த ரெண்டாவது, இப்போ வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரிஸ் மாதிரி நீங்கள் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். எந்த வழியில் இம்ப்ரூவ் பண்ணணும்னா, இப்போ யூஎஸ்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபைனுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க, அவருடைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. லைசன்ஸில் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் ஒரு ஓவர் ஸ்பீடு போயிட்டார் அல்லது ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்ணால் ஒரு 2 பாயிண்ட் குறைஞ்சிரும். அப்படி ஒரு 10 பாயிண்ட் வச்சு ஒரு 4-5 தடவை அதே அஃபென்ஸ் பண்ணால் லைசன்ஸு கேன்சல் ஆகிரும், அப்புறம் 2-3 வருஷத்துக்கு ஒரு வண்டியை ஓட்ட முடியாது. அந்த மாதிரியெல்லாம் சிஸ்டம் இருக்குது. ரெண்டாவது, வெளிநாடுகள்லாம் இந்த ஃபாஸ்ட் மூவிங்க்குன்னு ஒரு ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக்கில் கார் பூலிங் சிஸ்டம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ட்ராக்கு எம்டியாக இருக்கும், நான் வந்து ரெண்டாவது ட்ராக்கில் நான் போயிட்டுருக்கிறேன். நான் கூட யூஎஸில் ஒரு தடவை சொன்னேன், அந்த ட்ராக்கில் ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இன்னொரு நாங்கள் 3 பேர் இருந்தோம், இன்னொருத்தர் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். இதோட சேர்த்து உங்கள் நிறைவு கருத்தாகவும் நீங்கள் சொல்லியிருக்கேன், நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேரம் இருக்குது, சொல்லுங்கள் சார். அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி கார்பூலிங் சிஸ்டம் நம்ம பண்ணணும். 2-வீலரை வந்து நம்ம வந்து டிஸ்கரேஜ் பண்ணணும். ஒரு சில ரோட்டில் 2-வீலர் வரக்கூடாதுன்னு சொல்லணும். 2-வீலர் வந்து அன்சேஃப் வெஹிக்கிளு. அதாவது ஒரு இப்போ வந்து நான் இருக்கும்போது ஒரு அனலைஸ் பண்ணும்போது வெஹிக்கிளுக்கு வெஹிக்கிளும் மோதும்போது அதில் ஃபெட்டாலிட்டி ஆர் இன்ஜுரி கம்மி. 2-வீலர் பாடி வெஹிக்கிள் விழுறதுனால ஏகப்பட்ட லாஸ். அது ஹெட்மெட் போடாமல் வண்டி ஓட்டும்போது ரொம்ப லாஸ். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நீங்கள் உங்களோட இறுதி கருத்து அவர் சரியா சார், 2 வரிகள். ஓகே சார், சொன்ன மாதிரி மன்னிக்கணும், 2-வீலரை உடனடியாக நம்ம தடை பண்ணிட முடியாது, ஏன்னா அதுதான் வந்து மக்கள் வாகனமாக இருக்குது. நான் தடைங்கிறத சொல்லலை, பர்டிகுலர் ரோடில் அதே போலவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல மாதிரி பெடஸ்டன்ஸும் அதிகமாக வந்து இப்போ 100 பேர் வந்து உயிரிழக்கிறாங்கன்னா 60 பேர் வந்து நேயர்களுக்காக இந்த சாலை போக்குவரத்து சாலை விபத்து பத்தி விவரங்களை நீங்க தெளிவா சொன்னீங்க, உங்களுக்கு இருவருக்கும் நன்றி. நேயர்களே, இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.